இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனம். The Gospel of Luke chapter 22 verse 32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். But I have prayed for you, Simon, that your faith may not fail. And when you have turned back, strengthen your brothers. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை இது. These were the words that were spoken by our Lord Jesus Christ to Peter. இந்த வசனத்தில் விசுவாசம் எவ்வளவு அத்தியாவசியமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை இயேசு உணர்த்துகிறார். Here Jesus emphasizes how important faith is. பேதுருவிடம் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். Jesus tells Peter, I prayed for you that your faith may not fail. அதற்கு காரணம் எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியாக சொல்கிறது. It is because in the book of Hebrews chapter 10 verse 38 says விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. That the righteous shall live by faith. ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ. How important is water for a fish to live? அதுபோல் நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் உயிர் வாழ்வதற்கு விசுவாசம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. Same manner we need faith to live a Christian life. அதுமாத்திரம் இல்லை, எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால். Not only that, if we read from the book of Hebrews chapter 11 verse 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says without faith it is impossible to please God. ஆகையால் தான் இயேசு உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று பேதுருவிடம் சொன்னார். That's why Jesus looked at Peter and said I prayed for you so that your faith may not fail. அதுமாத்திரமல்ல, தேவனுக்குரியவர்களாய் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு விசுவாசம் ஒரு அடிப்படை நிபந்தனையாய் இருக்கிறது. For us to be God's own possession and Abraham's descendant, we should have fundamental faith. ரோமர் கடிதம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If read from the book of Romans chapter 4 verse 12. விருத்தசேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்தசேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவளுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாகும்படிக்கு அந்த அடையாள says and he is also the father of the circumcised who not only are circumcised but also who walk in the footsteps of the faith that our father Abraham had before he was circumcised. Abraham ஒரு முக்கிய நபர் என்பதையும் தாண்டி, even more than the fact that Abraham was an important person, அவர் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he is an exemplary person for us to follow his footsteps. அவர் நமக்கு முன்னே சென்று ஒரு பாதையை வகுத்து அதில் ஒரு சில அடிச்சுவடுகள் எடுத்து வைத்திருக்கிறார். He has gone before us and prepared a way with his footprints. ஆபிரகாமின் உண்மையான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்றால், தேவனுக்கு உரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், If we belong to God and if we really want to be Abraham's children, நாம் அந்த பாதையில் செல்ல வேண்டும், நாம் அந்த அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The Bible says we should follow his pathway and walk in his footsteps. அந்த ஐந்து அடிச்சுவடுகள் என்னவென்றால், If you ask what are the five footsteps? ஒன்று, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வேறு எவ்வித ஆதாரம் இல்லாமல் விசுவாசத்தினால் மட்டுமே பெற்றுக்கொண்டான். The first one is that he had received the promise of God only by faith and without any evidence. இரண்டு, தன் சொந்த முயற்சியினால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். Secondly, he had very well known that he was not able to inherit the blessings of God by his own effort. மூன்று, அலசடிப்படாமல் வாக்குத்தத்தத்தின் மீது கவனம் செலுத்தினான். Thirdly, he did not waver through unbelief regarding the promise of God. இந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And this faith was counted as righteousness for him. நான்கு, இதன் விளைவாக சாராளும் அவனும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜீவனை தங்களுடைய சரீரங்களில் பெற்றுக்கொண்டார்கள். Fourthly,
as a consequence Abraham and Sarah had supernaturally received life into their bodies. ஐந்து வாக்குச்சத்தம் நிறைவேறினது தேவன் மகிமைப்பட்டார். And fifthly, the promise was fulfilled and God was glorified. இவைகளே நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அடிச்சுவடுகளாய் இருக்கின்றன. And these are the footsteps of the faith of our father Abraham. இந்த விசுவாச பாதை நாம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. And this pathway lies before us. இந்த விசுவாச அடிச்சுவடுகளை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டியதாய் இருக்கிறது. And we got to walk in the footsteps of faith. இது ஏதோ புறம்பான விதத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பிரமாணம் அல்ல. This is not a law that can be fulfilled in some way or the other. இது ஆபிரகாமின் விசுவாச அடிச்சு படுகளை பின்பற்றி we should follow the footsteps of Abraham's faith. அன்றாடம் வாழ வேண்டிய ஒரு விசுவாச வாழ்க்கை முறையாய் இருக்கிறது. And this is the way of faith by which we live day to day. ஆபிரகாம் செய்ததையே நாம் செய்ய வேண்டும். We should do what Abraham did. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he was not weak in his faith. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. Even though he was 100 years old, he did not consider that his body was as good as dead and that his wife Sarah's womb was also dead. அதாவது தன் 100 வயதுள்ளவன் என்பதையும் சாராளுடைய கர்ப்பம் மரித்து விட்டது என்ற உண்மையும் அவன் விசுவாசத்தினால் எதிர்கொண்டான். By faith he faced the fact that his body was as good as dead since he was about 100 years old and that Sarah's womb was also dead. மெய்யான விசுவாசம் உண்மைகளை எதிர்கொள்கிறது. True faith will face the fact. உண்மையை எதிர்கொள்ள விரும்பாத எதுவும் மெய்யான விசுவாசம் அல்ல. Everything that does not want to face the fact is not real faith. ஆபிரகாம் தன்னைச்சானே ஏமாற்றிக் கொண்டிருக்கவில்லை. Abraham did not cheat himself. அவனுடைய உண்மையான நிலையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான ஒன்றை அவன் கற்பனை செய்து கொண்டிருக்கவில்லை. He was not dreaming about something that was against his natural body. அவனுடைய மனைவி சாராளின் கர்ப்பம் மரித்து கிடந்த நிலையில் இருந்ததைப் போல just as his wife Sarah's womb was also dead. அவனுடைய சரீரமும் மரித்து போன நிலையில் பலவீனமாய் இருந்தது என்பதை அவன் தன் உணர்வுகள் மூலமாய் உணர்ந்தான். He had faced the fact that his body was also as good as dead. ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் yet he did not waver through unbelief regarding the promise of God. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழுநிச்சயமாய் நம்பி being fully persuaded that God had power to do what he had promised. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். He gave glory to God and was strengthened in his faith. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And that was counted as righteousness for him. ஆகையால் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தகப்பனானான் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says that he was the father of faith for everyone who believes. ஆகையால் நம்முடைய உணர்வுகள் வெளிப்படுத்துகிற காரியங்களை கண்டு சம்பித்து போகாமல் கலங்கி நிற்காமல் therefore we should not come to a halt or be dismayed by what our emotions tell us. கண்களால் பார்க்கிற சூழ்நிலைகளை தாண்டி நாம் பார்க்க வேண்டும். We got to see beyond the circumstances that we can see. நம்முடைய சொந்த பலத்தின் மீது அல்ல, நம்முடைய பலவீனத்தின் மீதும் அல்ல. It is not by our strength or by our weaknesses. மாறாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்முடைய கவனத்தை பதிக்க வேண்டும். Instead we should concentrate on the promises of God. அப்பொழுது நம் விசுவாசத்தின் மூலம் நம் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிருபையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்வோம். Only then we can receive supernatural power and grace that God gives us by faith. தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். தேவன் மகிமை and God's promise will be fulfilled and God will be glorified. கண்களை மூடி ஜெபிப்போமா. Shall we close eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, our loving heavenly father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மிடத்தில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. நீர் எங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for your precious promises that you have given us. அவைகளை நீர் நிறைவேற்றி முடிக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். We praise and thank you because you are good and able to fulfill all your promises. எல்லா வாக்குத்தத்தங்களும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because all your promises is yes and amen in Christ Jesus. அந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாய் எங்களுடைய வாழ்வில் நீர் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you are being glorified in our life through your promises. உம்முடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். We believe your promises. அவைகள் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit ourselves for your promises to be fulfilled in our lives. எல்லா கனச்சியும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்கள்.